இத்தனை காலம் இந்தியாவை கடுமையாக விமர்சித்து வந்த மாலத்தீவு அதிபர் மொய்சு திடீரென தனது டோனை மாற்றியிருக்கிறார். மாலத்தீவு இப்போது ஒரு முக்கிய பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள குட்டி தீவுகளின் கூட்டம் தான் மாலத்தீவு. இது குட்டி நாடாக இருந்தாலும் இந்திய பெருங்கடல் பகுதியில் முக்கியமான இடத்தில் இது அமைந்துள்ளது. இதனால் இந்தியாவும் சரி சைனாவும் சரி மாலத்தீவுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தன. கடந்த சில காலமாகவே இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையே மோசமான உறவு இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். மாலத்தீவின் புதிய அதிபராக முகமது மொய்சு பொறுப்பேற்றது முதலே அவர் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறார். முகமது மொய்சுவை பொறுத்தவரை அவர் சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவராகவே அறியப்படுகிறார். இதன் காரணமாகவே அவர் தேர்தலில் வென்றவுடன் முதலில் சைனாவுக்கு சென்று வந்தார். மாலத்தீவு வரலாற்றில் எப்போதும் தேர்தலில் வெல்லும் அதிபர் இந்தியாவிற்கு தான் முதலில் வருவார். ஆனால் மொய்சு அந்த வழக்கத்தை மாற்றி சைனாவிற்கு சென்று வந்தார். ஆயுதங்களை வாங்கவும் சீனாவுடன் முக்கிய ஒப்பந்தத்தையும் கையெழுத்திட்டார். மேலும் அங்கே உள்ள இந்திய வீரர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதனால் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு மிக மோசமானது. ஆனால் இப்போது அவர் திடீரென தனது டோனை மாற்றியிருக்கிறார். அங்கே உள்ளூர் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த முகமது மொய்சு தங்கள் நாட்டில் இந்தியா எண்ணில் அடங்காத திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாகவும் இந்தியா தங்களுக்கு நெருங்கிய நட்பு நாடு என்றும் தெரிவித்திருக்கிறார். மாலத்தீவு திடீரென இப்படி தனது டோனை மாற்ற என்ன காரணம் என்று சந்தேகம் வரலாம். அதற்கு காரணமாக சொல்லப்படுவது கடன் தான். இந்தியாவுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் மாலத்தீவு 400 மில்லியன் டாலர்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் மாலத்தீவில் இப்போது இருக்கும் பொருளாதார சூழலில் அவர்களால் இந்த அளவுக்கான தொகையை திருப்பி அளிக்க முடியாது. இந்தியாவிடம் கூடுதல் கால அவகாசம் கேட்க வேண்டிய நிலையில் மாலத்தீவு தனது டோனை மாற்றியிருக்கிறது. அதே நேரம் மாலத்தீவு இந்தியாவிடம் வாங்கிய கடன் என்பது மிக மிக குறைவு. அவர்கள் உண்மையில் சீனாவிடம்தான் மிகப்பெரிய தொகையை கடனாக வைத்துள்ளனர். அங்கே கடந்த 2018 வரை 5 ஆண்டுகள் அதிபராக இருந்தவர் அப்துல்லா யாமீன். இவரும் மொய்சுவை போலவே சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவராகவே அறியப்படுகிறார். இவர் அதிபராக இருந்தபோது சீனாவிடம் கடன்களை வாங்கி குவித்தார். மாலத்தீவில் வளர்ச்சி திட்டங்களுக்காக சைனாவிடம் பெருந்தொகையை கடன் வாங்கியதே இப்போது மாலத்தீவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மாலத்தீவுக்கு மொத்தம் $3 பில்லியன், அதாவது சுமார் 2,500 கோடி ரூபாய் வெளிநாட்டு கடன் இருக்கிறது. அதில் 42% சைனாவிடமிருந்து பெற்ற கடன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடனும் மாலத்தீவின் கழுத்தை நெரித்து வருகிறது. மாலத்தீவு அதிபராக மொய்சு பதவியேற்ற உடனேயே இந்த கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் அளித்தது. இருப்பினும் கடன் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. இந்த கடன் காரணமாகவே புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்க முடியவில்லை என்று மொய்சு கூறியிருந்தார். அந்த அளவிற்கு வெளிநாட்டு கடன், குறிப்பாக சைனாவின் கடன், மாலத்தீவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட அமைப்புகள் இது தொடர்பாக மாலத்தீவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகள் இதே போல சைனாவிடம் பெற்ற கடன்களால் தான் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கின்றன. இரு நாடுகளுமே திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டன. இதை உலக நாடுகள் சீனாவின் மாய வலை என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் பிறகு சர்வதேச நாடுகளின் உதவிக்கு பின்னரே நிலைமை சற்று சீரடைந்தன. எங்கு இந்த லிஸ்டில் மாலத்தீவும் சேர்ந்து விடுமோ என்று தற்போது அஞ்சப்படுகிறது.